கோவையில் ஒரே நேரத்தில் உடன்படிக்கும் இரு மாணவிகளை காதலித்த கல்லூரி மாணவர் ஒருவரை திருமணம் செய்த நிலையில் மற்றொரு மாணவி கேட்டபோது அவரையும் காதலிப்பதாக கூறி வந்துள்ளார். இந்த விவகாரம் காதல் மனைவிக்கு தெரிய வந்து கேள்வி கேட்கவே திருமணமான 20வது நாளில் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். கொலையை மறைக்க குடும்பமே சேர்ந்து நாடகமாடிய நிலையில் அனைவரும் சிக்கியது எப்படி? கோவை மத்துவராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயது சஞ்சய் கல்லூரியில் உடன்படித்த செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 வயது ரமணியை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வேறு வேறு சமூகத்தினர் என்பதால் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு இருந்துள்ளது. இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 6ஆம் தேதி வேளாங்கண்ணியில் திருமணம் செய்து கொண்டனர். காதல் தம்பதி சஞ்சய் பெற்றோரின் சம்மதத்தை பெற்று அவர்களது வீட்டிலேயே வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி ரமணி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக சஞ்சயின் பெற்றோர் கத்தி கூச்சலிட்டனர். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சென்று புளியை கரைத்து வாயில் ஊற்றியுள்ளனர். பின்னர் ஆலந்துறை தனியார் மருத்துவமனைக்கு ரமணி உடலை தூக்கிச் சென்று மருத்துவரிடம் காண்பித்துள்ளனர். அவர்கள் பூலுவப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எடுத்துச் செல்லக் கூறியதால் அங்கு கொண்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த பெண் மருத்துவர் ரமணி உடலை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து காருண்யா நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது ரமணி இறந்தது தெரியவந்தது. பிரேதத்தை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ரமணியின் உடலை கணவர் சஞ்சய் மற்றும் அவரது பெற்றோர் அடக்கம் செய்துள்ளனர். ரமணியின் தற்கொலை தொடர்பாக போலீசார் அவரது தந்தைக்கு தகவல் அளித்தனர். மகளின் உடலை பார்த்து அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காருண்யா நகர் காவல் நிலையத்தில் ரமணியின் தந்தை புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் திருமணமாகி 20 நாட்களே ஆனதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. அதிகாரிகள் சஞ்சய் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தினர். ஆனால் அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் போலீசாரை விசாரிக்குமாறு கூறினர். இதையடுத்து போலீசார் சஞ்சய் மற்றும் அவரது பெற்றோரிடம் கடந்த 29ஆம் தேதியே விசாரணையை தொடங்கினர். அதில் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தனர். ரமணியை காதலித்து திருமணம் செய்த சஞ்சய் பள்ளி காலத்திலிருந்து கல்லூரி வரை தன்னோடு தொடர்ந்து படித்து வந்த பெண் ஒருவரையும் காதலித்து வந்துள்ளார். ரமணியுடனான திருமணத்தால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் சஞ்சய்க்கு போன் செய்து கேட்டதாக தெரிகிறது. மேலும் சஞ்சயும் அந்த பெண்ணுடன் தொடர்ந்து பேசி வந்ததுடன் அவரையும் காதலிப்பதாக கூறி வந்துள்ளார். இதை கேட்ட ரமணி சஞ்சயிடம் சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் ரமணியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் வெளியில் சென்றிருந்த பெற்றோருக்கு தகவல் சொல்லியுள்ளார். இருவரும் வீட்டுக்கு சென்று இறந்து போன ரமணியின் உடலில் அணிந்திருந்த உடையை அகற்றி சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் பொடியை கரைத்து உடல் முழுவதும் பூசி குளிக்க வைத்து துணிகளை மாற்றியுள்ளனர். பின்னர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது போல மற்றவர்களை நம்ப வைக்க அக்கம்பக்கம் உள்ளவர்களை சத்தம் போட்டு அழைத்து நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பிரேத பரிசோதனை முதல்கட்ட அறிக்கையிலும் ரமணி விஷம் குடித்து இறக்கவில்லை என்றும் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ரமணியின் கணவர் சஞ்சய், மாமியார் பக்ருநிஷா, மாமனா லக்ஷ்மணன் ஆகியோரை காருண்யா நகர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.